Hi students, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. நீட் ப்ராப்ளம் இது ஒண்ணு. The position of x of a particle with respect to time t along x axis is given by x is equal to 9t squared minus t cubed, where x is in meters and t is in second. What will be the position of this particle when it achieves maximum speed along the x direction? கேட்டிருக்காங்க. ஆப்ஷனல் வந்து ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. கேட்டீங்கன்னா டக்குன்னு 54 மீட்டர் டிக் பண்ணிடுவாங்க. அது வந்து எப்படி எப்படி சார் போட்டீங்க? அவன் ஒண்ணு இல்ல, அதாவது ஒரு பார்ட்டி பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கு வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9t ஸ்கொயர் மைனஸ் t க்யூப்னு கொடுத்திருக்காங்க. எக்ஸ் இன் எக்ஸ் இஸ் இன் மீட்டர்ஸ் அண்ட் டி இஸ் இன் செகண்ட். வாட் வில் பி த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிக்கு இட் அச்சீவ்ஸ் மேக்சிமம் ஸ்பீட்? மேக்சிமம் ஸ்பீட் இருக்கும்போது அதோட பொசிஷன் என்ன, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் தூரம் என்னன்னு கேட்கிறாங்க. இதுக்கு ஒரு ஒரே ஒரு விஷயம் இதுல நம்ம மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபார் எனி ஃபங்க்ஷன், ஃபார் எனி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி மேக்சிமம் உங்களுக்கு வேண்டி இருந்ததுன்னா டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை டி எக்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. இது ஒரு கண்டிஷன், இது ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் வர்றப்போ நம்ம ஜீரோ போட்டுக்கலாம். ஓகே, முதல்ல என்ன பண்ணுங்க, இதை எழுதுங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 9t ஸ்கொயர் மைனஸ் t க்யூப் அப்படிங்கறத எழுதுங்க. வெலாசிட்டி வந்து என்ன பண்ணுவீங்க, v is equal to dx by dt is equal to, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், 18t மைனஸ் 3t ஸ்கொயர் But dv by dt is equal to 0 na, what is d by dt of p? D by dt of v is 18t minus 3t square. If you differentiate this, what will you get? 18 minus 6t. This is 0. So, dv by dt is equal to 0. Then, what will you get? 18 is equal to 60. அல்லது t is equal to 18 by 6 or 3 seconds. So t is equal to 3 seconds கற்றுச்சாங்க ஒரு பொசிஷன் தெரியுது. இதெல்லாம் நீங்க எழுதிக்கலாம். t is equal to 3 seconds. வச்சுக்கோமா. இப்ப அடுத்தது பாருங்க, நமக்கு இப்ப என்ன கேட்கறாங்க பாருங்க. இப்ப டைம் கிடைச்சிருச்சு, t is equal to 3 seconds கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும், what will be the position of the particle when it achieves maximum speed? Maximum speed will time when it stop. இப்போ ஒரு ஃபார்முலா வந்து x is equal to 9t squared minus t cube இல்லைங்களா. 9 into t என்ன, 3 into 3 minus 3 into 3 into 3 அல்லது 81 இது. இது வந்து 27. ஆன்சர் 54 மீட்டர். இதைத்தான் நான் முதல்ல போட்டேன். இது ஒரு சிம்பிளான சம் தான். அடுத்த சம்பளம் உங்களை நான் மீட் பண்றேன், மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்துட்டு. தேங்க்யூ.